அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் பிறருக்கு செய்ய வேண்டும். இது பொன் விதி என்று வெவிலியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கோல்டன் ரூல் என்று சொல்லலாம். ஆம் மக்களே, பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நாமும் கூட பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறருடைய தேவைகள் என்னவென்று அறிந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்கள் ஆகிறோம். மேலும் வாழ்வுக்கு செல்லும் வழி கஷ்டமாகவும் குறுகலானதாகவும் இருக்கும். ஆனாலும் அதில் நாம் கஷ்டப்பட்டு அதன் வழியே செல்லும் போது நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். ஆக கடவுள் நமக்கு காட்டிய பொன் விதியை கடைபிடித்து வாழ்வுக்கு செல்கின்ற வழியில் செல்ல நம்மை ஒப்பு கொடுத்து இன்று அதிகாலை ஜபத்தை ஜபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாளின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமீன். காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய பரிசுத்த சம்மனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன்.
உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உரையிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மஞ்சாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமீன். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2 நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 19, இறைவார்த்தைகள் 9-11, 14-21, 31-36. அப்பொழுது அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியிருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோட்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அசீரிய மன்னன் சனஹெரீபை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன்.
அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள், மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சியோன் மலையின் இன்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவிதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனஹெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 12-14 வரை. தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண ஜபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நீரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவின்டையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அநாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை, பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்.
அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும். எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும், என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், என் கணவன் மீது இரக்கமாயிரும், என் மனைவி மீது இரக்கமாயிரும், என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும், என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும், என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும், அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும், அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும், அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும், என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும், என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும், நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும், என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும், நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும், அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும், வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும், வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும், அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும், மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும், எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும், என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், அல்லேலூயா. எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும், எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும், எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும், எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும்,
எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும். எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும். இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும். பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும். தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும். குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும். போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும். புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும். திருடர்கள் மீது இரக்கமாயிரும். கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். கொலை கொள்ளைக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும். அநாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும். பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்.